மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடியா ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதை கண்டித்தும், நியாய விலைக் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயில் பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் விளம்பர அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வுக்கும் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு எதிராக கோவையில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பிஆர்ஜி அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் உள்பட 1000 மேற்பட்ட அதிமுகவினர் கையில் ஆந்தர் விளக்குகளுடன் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். விடியா ஆட்சியில் மூன்றாவது முறையாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகளிர் அணியினர் அம்மிக்கல் மூலம் மாவு அரைத்தும் சட்னி செய்தும் விடியா ஆட்சியின் திட்டங்களை தோல் உரித்து காட்டும் வகையில் நாடக கலைஞர்கள் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை கோடம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தீநகர் சத்யா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தீநகர் சத்யா உள்ளிட்டோரை விடியா அரசின் ஏவல் துறை கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வுக்கும் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிப்பதற்கும் விடியா திமுக அரசுக்கு எதிராக சென்னை வேளச்சேரியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்பி ஜெயவர்தன், தலைமை கழக பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி உள்பட ஏராளமானோர் கழக தொண்டர்கள் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.